அன்பிற்குரிய மாணவச்செல்வங்களே, நாம் இன்னைக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் நம்பர் 22 வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்ப சிம்பிளான ஒரு மல்டிபிள் சாய்ஸ் தான். ஈஸியாக வந்து என்ன பண்ணிடலாம், மனக்கணக்குலேயே இதை வந்து கண்டுபிடிச்சிடலாம், ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வாசிக்கிறேன். இஃப் 75% ஆஃப் ஏ ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் வாஸ் கம்ப்ளீட்டட் இன் 60 மினிட்ஸ். ஒரு ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் இருக்குது, அந்த ரியாக்ஷன் 75% கம்ப்ளீட் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறது? 60 மினிட்ஸ் எடுத்துக்கிறது. அப்போ 50% கம்ப்ளீட் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பெர்சன்டேஜ் பேசிஸில் என்ன பண்ணணும், இதை முதல்ல யோசிக்கணும். அப்போ தான் வந்து ஈஸியாக இதை வந்து கால்குலேட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, லெட்ஸே வந்து 100 மோல்ஸ் இருக்குது, ஒரு ரியாக்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 100 மோல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ அதில் என்ன ஆயிடுச்சுன்னா, பாதிக்கிட்ட ப்ராடக்ட்ஸாக மாறிடுச்சு. அதாவது 50% என்ன ஆயிடுச்சு, ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ அதான் என்ன சொல்லுவோம்னா, நம்ம ஹாஃப் லைஃப், டீ ஹாஃப்னு சொல்லி சொல்லுவோம். 100 மோல்ஸ் என்ன ஆயிடுச்சு, 50 மோல்ஸ் ஆயிடுச்சு, பாதிக்கிட்ட கான்சன்ட்ரேஷனுக்கு வந்துடுச்சு, ரைட்டா? ஸோ இதுக்கான டைம் தான் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 50% கம்ப்ளீட் ஆகிறதுக்கான டைம் தான் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா, 75% கம்ப்ளீட் ஆகிறதுக்கான டைம் கொடுத்துருக்காங்க. அதாவது 100 மோல்ஸ்லேருந்து 75% கன்வெர்ட் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம், 100ல் 75% இது ஆகிடுச்சுன்னா என்ன அர்த்தம்னா, 75 மோல்ஸ் என்ன ஆயிடுச்சு, குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். 100ல் 75 மோல்ஸ் குறைஞ்சிருச்சுன்னா என்ன அர்த்தம், 25 மோல்ஸ் இருக்கிறதாக அர்த்தம். ஸோ அதைத்தான் என்ன சொல்கிறோன்னா, 75%. ஸோ அதான் இங்கே ஒரு ப்ராக்கெட்டாக கொடுத்துருக்கேன். மொத்தமாக 75%னா என்ன அர்த்தம், 60 மினிட்ஸ் எடுத்துக்கிறாங்க, எடுத்துக்கிட்டது. ஸோ 75%னா 25 மோல்ஸ் ஆக அர்த்தம், ரைட்? ஸோ இப்போ வந்து 50%னா என்ன அர்த்தம், பாதிக்கிட்ட கன்வெர்ட் ஆகுது. 100 வந்து 50 மோல்ஸாக கன்வெர்ட் ஆகுது. அடுத்து இந்த 50 மோல்ஸ் இன்னும் அதுக்குலேயும் பாதியாக கன்வெர்ட் ஆகுறது மறுபடியும் என்ன தான், அதுதான் என்ன சொல்லுவோம், டீ ஹாஃப்னு சொல்லுவோம். 50 மோல்ஸ் மறுபடியும் 25 மோல்ஸ் ஆகுதுன்னா அது பாதிக்கு பாதி கான்சன்ட்ரேஷனுக்கு மாறுது. ஸோ அதுவும் என்ன தான், டீ ஹாஃப்னு சொல்லுவோம். ஸோ 75% மொத்தமாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு 60 மினிட்ஸ். ஸோ இந்த 75%னா என்னன்னு சொல்லி புரிஞ்சுக்கணும். அந்த 100 மோல்ஸில் 75%னா என்ன அர்த்தம்னா, 75 மோல்ஸ்னு அர்த்தம். ஸோ 100 - 75, 25 மோல்ஸ் கணக்கு, ரைட்? ஓகே. ஸோ அதான் கால்குலேட் பண்ணால் எப்படி கிடைக்கும். ஸோ டி 75% இஸ் ஈக்வல் டு 2 times டி 50%, ரைட்டா? டி 50% என்னது, டைம் ஃபார் 50% தான் டி ஹாஃப். ஸோ 75% கணக்கு பண்ணும்பொழுது 2 டி ஹாஃப், இங்கே ஒரு டி ஹாஃப், இங்கே ஒரு டி ஹாஃப். ஸோ மொத்தமாக 25 மோல்ஸ்க்கு வர்றதுக்கு தான் 75%. ஸோ 2 times டி ஹாஃப், 2 டி ஹாஃப், ரைட்? ஸோ அதை தான் என்ன பண்ணியிருக்காங்க, 75% 2 times டி 50%. ஸோ டி 50% எவ்வளோ, 75%ல் பாதி. ஸோ 60 / 2 இஸ் ஈக்வல் டு 30 மினிட்ஸ். ஸோ ஆன்சர் பி தான் என்னது, கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த மோல்ஸில் யோசிச்சுட்டு அதை பெர்சன்டேஜில் யோசிக்கும் போது என்ன ஆகணும் உங்களுக்கு வந்து புரியணும். ஸோ 100 மோல்ஸ் வந்து 50 மோல்ஸாக மாறுறது வந்து டி ஹாஃப்னு சொல்லுவோம். மறுபடியும் 50 மோல்ஸ் மறுபடியும் 25 மோல்ஸாக கன்வெர்ட் ஆகிறது டி ஹாஃப்னு சொல்லுவோம். பெர்சன்டேஜில் யோசித்தோம்னா, 150 மாறுதுன்னா என்ன அர்த்தம், 50%னு அர்த்தம். அதுதான் டீ ஹாஃப்னு சொல்லுவோம். மறுபடியும் இந்த 50 - 25 ஆகிறதும் என்ன தான், பாதிக்கு பாதி குறையுது, அது 20 டீ ஹாஃப்னு சொல்லுவோம். ஸோ மொத்தமாக 100 மோல்ஸ் 75% கணக்கு பண்ணும்பொழுது என்ன ஆகும், 100ல் 75 போச்சுன்னா 25, ரைட்? ஸோ அதுதான் மொத்தமாக 75% சொல்கிறோம். ஸோ 75%னா 2 டீ ஹாஃப்க்கு கணக்கு. ஸோ டீ 75 2 × t½. ஸோ அப்படி தான் கால்குலேட் பண்ணுறாங்க, ரைட்? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாருமே என்ன பண்ணுங்கள், அப்படி ஒரு சேனல் இருக்குது அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.